நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசக்கூடாது என்பது சர்வாதிகாரி மோடியினுடைய கருத்து. ஏன் பேசக்கூடாதுன்னு கருதுறாருன்னா, ராகுல் காந்தி பேசினா அதானி விஷயத்தை பேசுகிறார், பொதுவெளியில் அதானி விஷயத்தை பேசினால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசினா அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் சொன்னால் அது வந்து அந்த பதில் சட்டபூர்வமானதாக இருக்க வேண்டும், அவர்கள் அந்த உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். எனவே நாடாளுமன்றத்தில் அதை போன்ற ஒரு இக்கட்டான சூழல் வரக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய நண்பர் அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் ராகுலை பேசவிடாமல் தடுக்கிறார். ராகுல் ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்டார். இந்தியாவில் எந்த தொழிலதிபருக்கும் கிடைக்காத சலுகைகள் அதானிக்கு மட்டும் எப்படி கிடைக்கின்றன? நீங்கள் வெளிநாடு செல்கிற பொழுதெல்லாம் அதானி கூட வருகிறார், என்ன காரணம்? அல்லது நீங்கள் சென்று வந்த உடனேயே அந்த நாடுகளுக்கு அவர் சென்று வருகிறார், அதற்கான காரணம் என்ன? நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் ஏராளமான முதலீடுகளோடு அல்லது தொழில் ஒப்பந்தங்களோடு வருகிறீர்கள். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அதானிக்குத்தான் செல்கின்றனவே ஒழிய மற்ற நிறுவனங்களுக்கு ஏன் செல்லவில்லை? அதானியினுடைய பங்கு, அவருடைய பங்கில், அவர்களுடைய பொருளாதார அந்த கூட்டில் சீனர்கள் இருக்கிறார்கள், சீனர்களுடைய பங்கு அதில் இருக்கிறது. நமக்கும் சீனர்களுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கிற பொழுது அதானி இராணுவ சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடுகிறார், அந்த தொழில்களில் சீனர்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய இராணுவ ரகசியம் சீனர்களுக்கு சென்று விடாதா? ஏன் பாதுகாப்புத்துறை இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பவில்லை? இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களான ஸ்டேட் வங்கியும் ஆயுள் காப்பீட்டு கழகமும் பெரும் தொகையை அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள், இது நியாயமா? அதனால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? அதானியினுடைய 40% பங்குகள் சரிந்த பிறகும் கூட பிஎஃப் பணத்தினுடைய பிஎஃபுடைய அந்த நிதி அதானியினுடைய பங்குகளில் முதலீடு செய்யப்படுகிறது, இது நியாயமா? அது தொழிலாளர்களுடைய பணம் அல்லவா? ஒரு நிறுவனம் சிரமத்தில் இருக்கிறது என்று சொன்னால், சந்தேகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், விசாரணையில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த நிறுவனத்தில் எப்படி தொழிலாளர்களுடைய பிஎஃப் நிதியை, வருங்கால வைப்பு நிதியை முதலீடு செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் எப்படி அதானி மோடி பதில் சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஒரு முறை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொன்னார், அதானுடைய கடன் விவரங்கள் எல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொன்னார். கல்வி கடன் கட்டலைன்னா நீங்கள் வெளியிடுறீங்க. விவசாயி தன்னுடைய வங்கி கடனை கட்டலைன்னு சொன்னால் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறீங்க, டமாரா அடிக்கிறீங்க, ஜப்தி பண்ணுறீங்க, அவனுடைய டிராக்டரை போய் கைப்பற்றுறீங்க, அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். நீங்கள்லாம் இதெல்லாம் சாத்தியம் என்று சொன்னால் அதானியினுடைய கடன் விவரங்களை சொல்ல முடியாது என்று எப்படி நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்ல முடியும்? அப்படி அவர் சொல்றாருன்னா என்ன காரணம்? இதெல்லாம் தான் இப்ப ராகுல் காந்தி கேட்கிறார். ராகுல் காந்தி ஒன்றும் பொறுப்பற்ற முறையில் பேசல, பொறுப்பான முறையில் பேசுகிறார். இந்த நாட்டில் பொறுப்பான முறையில் கேள்வி கேட்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ராகுல் காந்தி, யாரும் மறுத்து விட முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாததுனால தான் மோடி அவர்கள், அவர் வந்து நாடாளுமன்றத்திற்குள் நுழையக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். இது வந்து அப்பட்டமாக தெரிகிறது ஜனநாயகத்தில், இது அப்பட்டமாக தெரிகிறது, எவ்வளவு பெரிய கொடுமை என்பது தெரிகிறது.